நெல்லை மாவட்டத்தில் புரவி புயலை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்து நமது மண்டல செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சுடலைக்குமார், ஆய்வுக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க, ஆலோசனையின் முக்கிய அம்சம் என்ன? வணக்கம் தேவேந்திரன். இந்த புரேவி புயலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஆய்வுக் கூட்டமானது நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள கருணாகரன் அவர்கள் ஐஏஎஸ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அது மட்டுமின்றி மாநகர காவல்துறை ஆணையர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் தேசிய பேரிடர் மீட்பு குழு, அதாவது இந்த புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக நேற்றைய தினமே தலைமைச் செயலர் காணொலி காட்சி மூலமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் தயாரில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்களும் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினமே தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது திருநெல்வேலிக்கு வருகை தந்தது. குறிப்பாக மூன்று குழுக்களாக அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தத்தில் 57 வீரர்கள் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது நேற்று காலை வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பாக 67 வீரர்கள் மாநில பேரிடர் மீட்பு குழுவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களும் தயார் நிலையில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதான அணைகளும் வந்து நீர்நிலைகளுக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவானது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆற்றங்குறையேறும் பொதுமக்கள் யாரும் குளிப்பதற்கு செல்ல வேண்டாம் என்று அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் மூலம் அறிவிப்பு பதாகையிலும் வைக்கப்பட்டு அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அணைகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் தாழ்வான பகுதியில் எத்தனை இடங்கள் இருப்பது என்பதை கண்காணித்து அந்த பகுதியிலிருந்து மழை அதிகமாக பெய்யுமானால் அங்கிருந்து மக்கள் வந்து பாதுகாப்பாக முகாம்களுக்கு தங்க வைப்பது அந்த ஏற்பாடுகள் மூலம் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக பல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மாலை தேசிய பேரிடர் மீட்பு குழு ஆலோசனை மேற்கொண்டு எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஈடுபடுத்த வேண்டும், எங்கெங்கு குழுக்களை அனுப்ப வேண்டும் என்று தயாரில் இருப்பது தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று ஒரு முழு ஆய்வுக் கூட்டம், அதாவது மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் தலைமையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. தேவேந்திரன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.